ஹாய், இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து ரவை பாயாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சர்க்கரை 1/4 கிலோ, பாதாம் முந்திரியும் ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். இது ஒரு 50 ml தான் இருக்கும் ரவை. ரவை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப வந்துடும். கொஞ்சம் திராட்சை முந்திரி ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு, ஏலக்காய் பொடி, பச்சைக்கற்பூரம், கொஞ்சம் குங்குமப்பூ, உப்பு கொஞ்சம், தூள் உப்பு கொஞ்சம், தேவையான அளவு நெய். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால், 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கு. இதை வந்து இப்போ வந்து காய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து முந்திரியும் பாதாம் ஊற வச்சதை அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் போட்டது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து ரவையை போட்டுக்கலாம். ரவை வந்து வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் போடணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரவை போட்டு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக குக் பண்ணிக்கங்க. அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சுகர் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் சால்ட், பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம முந்திரி தாளிச்சு ஊற்றிக்கலாம். எடுத்துக்கலாம், ஊத்திடலாம். இல்ல ஏலக்காய் பொடி, இப்போ நம்ம வந்து சுவாமிக்கு செய்யறதுனால பச்சைக்கற்பூரமும் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் சாதாரணமாக செய்யறதுனா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.